இன்னைக்கு ஆன்மீகத்தை வல்ல ஜாதகத்துல வந்து உடல் உபாதைகளை பார்க்கிறது எப்படி அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவா பார்த்துட்டேல்னா இது தோராயமா சொல்றேன், ஆனா தனிப்பட்ட அஸ்ட்ராலஜிட்ட போகும்போது தான் உங்களுக்கு ஜாதகத்தை பத்திய முழுமையான விளக்கங்கள் தெரியும். அதாவது ஆறாம் இடம், இந்த ஆறாம் இடம் தான் உடல் ருண ரோக சத்ருபாவம்னு சொல்லுவாங்க. இந்த ஆறாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்ததுன்னா என்னென்ன விதமான உடல் உபாதைகள் யதார்த்தமா இருந்துருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த கிரகத்துக்கு உண்டான வழிபாடுகள் பண்ணுறது, அது மாதிரி மருத்துவத்துக்கு போய்க்கிறதும் உங்களுக்கு இந்த உடல் உபாதைகளை தீர்த்து கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆறாம் இடத்துல சூரியன் சம்மந்தப்பட்ட கண் சம்மந்தமான பிரச்சனை, உடம்புல பார்த்துட்டோம்னா ஹீட்டு சம்மந்தமான பிரச்சனை, பயில் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஏதோ ஒன்று உடம்புல ஒரு ஒரு விதமான எல்லா இருந்தாலும் ஒரு விதமான அசதிகள் அப்படிங்கிறது இருந்துருக்கோம்னா இதெல்லாம் ஆறில் உங்களுக்கு சூரிய பகவான் இருந்தாலும், அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த கோபமோ அல்லது நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி செயல்படுத்தும் போது அது மற்ற வாழ்க்கை இவா ஏன் இந்த கேரக்டர் இப்படி இருக்கா அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். சார் இது நோயா, அது அவளுடைய குணாதிசயங்கள் ஒரு நோயாக மாறுறது பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்குது. ஆறில் சூரியன் இருந்தால் இப்படி இருக்கும். அடுத்தது பார்த்தா ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்தது, நீர் சம்பந்தமான உபாதைகள், பல் சம்பந்தமான உபாதைகள் நிறையா இருந்துருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் கை கால்லாம் வீங்கிறது அடிக்கடி நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சந்திரன் இருந்ததுன்னா இருக்கக்கூடிய பல்வலி, தொடர்ந்து பல் வலி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். இதெல்லாம் சந்திரன் சம்மந்தப்பட்ட, அதேமாதிரி உஷ்ணம் சளி இதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருந்ததுன்னா இந்த உபாதைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அடுத்தது செவ்வாய் இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரத்த சம்பந்தமான பிரச்சனை, பூர்வீகத்தில் அப்பா அம்மாவுக்கு சுகர் ப்ரெஷர்லாம் இருந்ததுன்னா செவ்வாய் சுக்கரன் சம்மந்தப்பட்டால் தான் ஏற்படும். ஆக இந்த செவ்வாய் இருந்ததுன்னா ப்ரெஷர் இருக்கிறது, அடிக்கடி கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, ஆத்திரப்படுறது, ஒரு விஷயத்தை டப்புன்னு தூக்கி வீசிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறது, இதெல்லாம் உடல் உபாதைகள்னாலையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்துது. ப்ரெஷர் தானே அதுக்கு காரணமாக இருக்கு இல்லையா. ஆக இதுக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்டது தான் ரத்த சம்பந்தமான உபாதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது புதன் இருந்ததுன்னா நரம்பு சம்பந்தமான விஷயங்கள், சில பேருக்கு ஞாபகம் மறதி அடிக்கடி ஏற்படுத்துறது, நம்ம நரம்பு சம்பந்தமான உபாதைகள், குழந்தைகளுக்கு சில பேர் பார்த்துட்டோம்னா நிறைய பேர் இந்த ஃபிக்ஸெல்லாம் வந்துருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான உபாதைகள் இருக்குது. நர்வஸ் வீக்னஸ் எல்லாம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு புதன் இருக்கங்காட்டி புதனுடைய ஆறாம் இடம் சம்மந்தப்படும் பொழுது உங்களுக்கு இந்த விதமான உபாதைகள் நமக்கு இருக்குது. அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னா குரு, குரு வந்ததுன்னா சில பேர் பார்த்துட்டோம்னா ரொம்ப குண்டாக இருக்கிறவா இருந்துருப்பாள், சதை சம்மந்தமான விஷயங்கள். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஒரு இடத்துல பிளாக் ஆகிறது, அதேமாதிரி சிறுநீரில் கல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்கரன் குரு சம்மந்தப்படும் போது ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த குரு சம்மந்தப்பட்டதுன்னா உடல் பருமம், சதை வளர்ச்சி இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சுக்கரன் சம்மந்தப்பட்ட சிறுநீர கர்ப்பப்பை சம்மந்தமாக, அதுமாதிரி பெண்கள் சம்மந்தமான சில உபாதைகள் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சுக்கரன் சம்மந்தமாக ஹார்மோனல் ப்ராப்ளமெல்லாம், செல் அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய சுரபிகள் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இது சார்ந்ததாக இருந்துருக்கும். சில பேர் பார்த்துட்டோம்னா இன்ஃபெக்ஷன் இருக்கும், அந்த இன்ஃபெக்ஷன்லாம் உங்களுக்கு சுக்கரன் சம்மந்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஆறில் சுக்கரன் இருந்தால் இந்த உபாதைகள் இருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சனி பகவான், சனி பகவான் இருந்தால் அப்படின்னா தோல் சம்மந்தமான உபாதை, எலும்பு சம்மந்தமான கை கால் வலிகள்லாம் இருந்துருக்கு, அந்த ஆர்த்தோ சம்மந்தமான சில பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சனி சம்மந்தமாக, சில பேர் பார்த்தோம்னா முடி, இந்த முடி சம்மந்தமான உபாதைகள்லாம் இருந்துருக்கும், சின்ன வயசுலேயே நரைக்கிறதெல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இதங்கள்லாம் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சனி சம்மந்தமான உபாதைகள் இருந்துருக்கும். அதுமாதிரி எலும்பு சம்மந்தமான பிரச்சனை, அதே மாதிரி இப்போ தீராத ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்கக்கூடியதாக உங்களுக்கு சனி சம்மந்தமான உபாதைகள் இருக்கும். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ராகு, தோல் சம்மந்தமான அலர்ஜிக்கெல்லாம் இருந்துருக்கும், தோல் சம்மந்தமான உபாதை அலர்ஜி சம்மந்தமாக இருந்துருக்கும், புண்ணு வந்து உடம்பு ஃபுல்லாக இருந்துருக்கும், சின்ன சின்ன பிம்பிள்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம் உடம்புல ஏதாவது திரவியங்கள் பட்டு இது ஆகாது, இது எனக்கு இந்த மாத்திரை ஆகலை, இந்த இது ஆகலை, இந்த சோப்பு ஆகலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் ராகு சம்மந்தமாக இருக்கும். கேது இருந்தது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்திகள் கொஞ்சம் குறைவாக இருந்துருக்கும்னு சொல்லுவாள். அது மாதிரி கேது வந்து உடல் ஆரோக்கியத்தை வந்து ஒரு சமயம் பார்த்துட்டோம்னா ரொம்ப வளர்த்து கொடுக்கும், ஒரு சமயம் பார்த்தோன்னா ரொம்ப டவுனாகி கொடுக்கும். கிரகங்கள்லேயே இருக்கிறதுலே சக்தி வாய்ந்தது கேது தான் அப்படின்னு சொல்லுவாள். ஆக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆறாம் இடத்துக்கு சம்மந்தப்படும் போது, ஆறாம் இடத்துல இருக்கும்போது லான்னு போட்டிருக்கும் லக்னம், அதுலேருந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது இருக்கும். உங்களுக்கு காரகத்துவம் தெரியும், அதாவது சூரிய பகவானுக்கு என்ன கிரகம், சந்திர பகவானுக்கு என்ன தெய்வம், அதே மாதிரி புதனுக்கு என்ன தெய்வம், செவ்வாய் பகவானுக்கு என்ன தெய்வம் இப்படின்னு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்தந்த இறைவன் வழிபாடு பண்ணிக்கும் போது, அந்தந்த பிரீதிகள் பண்ணும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் நமக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி சரியான மருத்துவம் பார்க்கும்பொழுது நமக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இன்றைக்கி மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம ஜோதிடத்திலேயே ஆறாம் இடம் ருண ரோக சத்ருபாவங்களில் இந்தந்த கிரகங்கள் இருந்தால் இந்தந்த உபாதைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சித்த ரிஷிகள் ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இன்றைக்கி நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் உடல் ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை இதே போன்று காலை 7:30 வரை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்னா மகேஷர். மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன பண்ணணும்னு தெரியல,
கவலையேப்படாதீங்க, முருகப்பெருமானை வேண்டுங்க, எல்லா காரியம் வெற்றியாகும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.